திருவிழா டயத்தில் நிறைய நரிக்குறவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பா. அதை நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு ஒரு பெண்டன்ட் வாங்கி அதை இதில் மிக்ஸ் பண்ணி போட்டு இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை நாள் இது வருதுன்றதை நோட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் அப்பப்போ வந்து அதை பாலிஷ் பண்ணிக்கணும், ஆனால் இந்த ப்ரைஸ்ன்னு சொன்னால் வாங்க மாட்டேன். எனக்கு வந்து சிலதெல்லாம் ஒத்துக்காது. ஸோ ஒத்துக்காதுன்னா அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்புறம் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லோஷன் போட்டுட்டு என்னத்துக்கு அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது அண்ட் இது அது எங்கள் அம்மா தான் வாங்கினான். எவ்வளோ மாமா அது? ஐ டோன்ட் நோ, பட் ஆனால் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். கோல்டு டைமண்ட்லாம் அடிக்கடி கண்டிப்பாக வாங்க மாட்டேன். யோஜனை பண்ணி ஒரு டைம் வாங்குவேன். அது ஒரு 20-30 வருஷத்துக்கு வரா மாதிரி வாங்கிடுவேன். ஆர்டிஃபிஷியல் அட்லீஸ்ட் 10-15 வருஷத்துக்கு வரா மாதிரி வாங்கிடுவேன். தட்ஸ் இட். மிஸ் வாவ்தபுளா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாடகி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி மேம் இருக்காங்க. அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பத்தி தான் நாம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். இந்த செயின்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு மேம். இதுதான் நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாமா, அது கச்சேரிகளுக்கெல்லாம் இதுதான் போட்டுக்கிறது. ஏன்னா வந்து இங்கெல்லாம் நெக்கல் எல்லாம் ரொம்ப ஸ்வெட் ஆகும் பாடும்போது. ஏரோப்ளைன்ல போறதுனா மட்டும் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா மட்டும் கோல்டு ஜுவல்லரி எடுத்துகிட்டு போகிறது, இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தான் எடுத்துகிட்டு போவேன்னா சேஃப்டிக்காக. ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லும்போது நமக்கு வந்து சில சமயம் அந்த மெட்டல்லாம் ஒத்துக்காது. பட் ஐ ஃபைண்ட் தீஸ் பீட்ஸ் இந்த இந்த இது இது இந்த திருவிழா டயத்தில் நிறைய நரிக்குறவர்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பா. அதை நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு ஒரு பெண்டன்ட் வாங்கி அதை இதில் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் சொல்லுவேன் இப்படி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவேன். அது அந்த இடம்ல ஆர்டிஃபிஷியல் இருந்தால் பரவாயில்ல. பிகாஸ் அதை இப்படி போ இப்போ இது இது கூட இப்போ இந்த இடத்துல கோல்டாக இல்லாமல் இருந்ததுன்னா நான் போட மாட்டேன். பட் இங்கே கோல்டாக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அது துணி மேலே தான் வருது, சாரி மேலே தான் வருது. ஸோ போட்டுக்கிறது. அதே மாதிரி கச்சேரியில் வந்து ரொம்ப நீளமான ஜிம்கியாலெலாம் போட மாட்டேன். மாட்டல் இருந்தால் மட்டும்தான் போடுவேன். இப்போ இந்த ஓட்டை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துனா அப்புறமா நமக்கு எதுவும் போட முடியாதுன்ட்டு சில ஜிம்கியில் வந்து இந்த சத்தம்லாம் வரும், அது போட மாட்டேன். ஏன்னா நம்ம பாடும்போது அந்த ஸ்ருதி தான் காதில் கேட்கணும் முடியும், இதோட சத்தம் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி வலை போடும்போது இப்போ இதுக்கு போட்டுட்டு வந்திருக்கேன், இத்தனை வலையெல்லாம் கச்சேரிக்கு போட மாட்டேன். இந்த அட்லீஸ்ட் ரைட் ஹேண்டில், ஏன்னா தாளம் போடுறதுக்கு ரொம்ப அது டிஸ்டர்பிங்காக இருக்குன்ட்டு அது போட மாட்டேன். இது இதில் முக்கால்வாசி நான் வந்து ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் கச்சேரிக்கு சிலது தான், பட் ஷூட்டிங்க்கு தான் முக்கால்வாசி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரிஸ் நாட் சேஃப். ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள், அதனால் நான் அது போடுறதில்லை. ஸோ இதெல்லாம் சில சமயம் இப்போது கழுத்துலேயும் காதுலேயும் போட்டே இருப்போம். இந்த இந்த காஸ்டியூம் தவிர வேறு காஸ்டியூம் வராதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ போடுவேன் கோல்டு. ஏன்னா நம்ம போட்டே தான் இருப்போம், கயிட்டி வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஸ்மால் கலெக்ஷன், பட்டு ரொம்ப பார்த்து ரசித்து ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கலெக்ஷன்ஸா. நீங்களே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பீங்களா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க? ஆமாம், இது இது இப்படி தான் இருந்தது. இந்த பெண்டன்ட்டை நான் வாங்கி இதில் இது பண்ணி பண்ணி கொடுக்க சொன்னேன். இதுவும் அதே தான் வாங்கி பண்ணி கொடுக்க சொன்னேன். இது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற பர்சனா இல்லை? இல்லை, எப்பயாவது வேணும், அக்கேஷனலாக வேணும். ஆமாம், இதெல்லாம் வாங்கி ஒரு 10 வருஷம் இருக்கும். அடிக்கடி போக மாட்டேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பிகாஸ் கச்சேரியில் நம்ம வந்து கச்சேரியில் இருக்கோம், பப்ளிக்கில் இருக்கோன்றதுனால இதை வாங்கிக்கிறது ஒழிய அப்படி ஒன்றும் போய் அடிக்கடி போகிற பழக்கம்லாம் கிடையாது. ப்ரைஸஸ்லாம் வந்துட்டு ப்ரைஸஸ் பார்த்து அதை கான்ஷியஸாக வச்சுட்டு தான் வாங்குவீங்களா, இல்லை பிடிச்சிருச்சுன்னா இல்லை ப்ரைஸஸ்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? இல்லை, ரெண்டுமே பார்ப்பேன். இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எத்தனை நாள் இது வருதுன்றதை நோட் பண்ணுவேன். இல்லை நீங்கள் அப்பப்போ வந்து அதை பாலிஷ் பண்ணிக்கணும், ஆனால் இந்த ப்ரைஸ்ன்னு சொன்னால் வாங்க மாட்டேன். அப்பப்போ வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்னத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கணும்? ஓரளவுக்கு எக்ஸ்பென்ஸ் வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி யாருக்காக கொடுத்துருவேன். இதில் என்னது கிஃப்டாக உங்களுக்கு வந்தது அப்படி ஏதாவது ஒரு மெமரிஸ்? எனக்கு இது கிஃப்டாக வந்தது எங்கள் அம்மாட்டேருந்து. இது கிஃப்டாக வந்தது எங்கள் அம்மாட்டேருந்து. அப்புறம் இது கிஃப்டாக வந்தது எங்கள் அம்மாட்டேருந்து.
நீங்க யாராவது இந்த மாதிரி ஜுவல்ஸ் அதிகமாக கிஃப்ட் பண்ணது உண்டாம? ஓ யா யா, இந்த மாதிரி சிலதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன், எங்கள் அக்கா வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நமக்கு எமோஷ்னலாக இருக்கும். அது எது, இந்த ஜுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா இது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இது ஏன்னா இதுதான் பர்ஃபெக்ட். அதாவது கச்சேரிக்கு போட்டுக்கவும் முடியும், அப்படி காதோட பக்க பதிஞ்சு இருக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாது, என்ன சத்தம் வராது, இதுதான் தட் பர்ஃபெக்ட் இதுதான் எனக்கு. அழகா இருக்கணும், இல்ல பார்க்க லுக்கா தெரியணும்னால கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ற ஒரு பர்சன். கம்ஃபர்டபுள்னு சொல்றதை விட இப்போ எனக்கு வந்து சிலதெல்லாம் ஒத்துக்காது. ஸோ ஒத்துக்காதுன்னா அது எவ்வளோ அழகா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்புறம் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு லோஷன் போட்டுட்டு என்னத்துக்கு அதெல்லாம் இல்லையா, அதனால அந்த மாதிரிதான். ரொம்ப நான் இதை ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினேன் இந்த ஜுவல் அப்படின்னா எந்த ஜுவல் மேம் இல்லை இருக்கிறதுல? நான் அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கல, எங்க அம்மா தான் பணம் கொடுத்து வாங்கினோம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது அண்ட் இது அது எங்கள் அம்மா தான் வாங்கினா. இந்த எவ்வளோ மேம் அது? ஐ டோன்ட் நோ, பட் ஆனால் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். வேறு ஏதாவது ஜிமிக்கிஸ் அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறது உண்டா மேம்? உண்டு உண்டு. இப்போ இது வந்து இது இந்த இதுக்காக தான் போட்டு வந்தேன் ஒழிய, இவ்வளோலாம் இப்படிலாம் ஆடினாலாம் அந்த அந்த ஓட்ட பெருசாகிடும் உள்ள இந்த இங்கே. அது அது ஆச்சுன்னா அப்புறமா நீங்கள் வந்து எந்த கோல்டுக்கு ஸ்டட்டு போட்டு எது போட்டாலும், வைரம் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி, அந்த பின்னாடி பட்டன் வச்சு வச்சு தான் போடணும். எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே வயசாக வயசாக அது அந்த இடம் கொஞ்சம் தொஞ்சி போகும், எல்லாம் ஆகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பட்டன் போட்டு தான் ஆகணும். சில பேர் ரெண்டு பட்டன்லாம் போடுவாங்க, எனக்கு அதிலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலே பாதி நான் வந்து வீட்டில் நிறைய டைம் வந்து காதில் எதுவும் போடாமல் இருப்பேன். ஸோ தட் அது அது அந்த அந்த ஓட்டை ரொம்ப அகந்து போயிடாமல் இருக்கணுன்றதுக்காக. இப்போ சுடிதார் சாரீஸ் அந்த மாதிரி தனித்தனியாக கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை கலந்து கலந்து யூஸ் பண்ணிப்பீங்களா மேம்? இல்லை நீட்டாக தான் அடுக்கியிருப்பேன் எல்லாத்தையும், கேஷுவல் சாரீஸ், ஷூட்டிங் சாரீஸு, பட்டு புடவைகள் எல்லாம் தனித்தனியாக அடுக்கியிருப்பேன், சுடிதார் தனியாக அடுக்கியிருப்பேன். ஸோ அண்ட் எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு ஆர்டரில் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை யூஸ் பண்ணிவிட்டு துவைச்சிட்டு நம்ம அயன் பண்ணுறோம்ல, மேலே மேலேயே வைக்க மாட்டேன், அது அடியில் போகும். அப்போ தான் அந்த ஆர்டரில் வரும். இப்போ இது அடியில் போயிடுச்சுன்னா இது இது டாப்பாக இருக்கலாம், இது ஒரு கட்டத்தில் அடியில் இருந்திருக்கும், அது இது டாப்பாக இருக்கலாம், இதை யூஸ் பண்ணுவேன். இது முடிச்சுட்டு இது இது வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு இது அடியில் போயிடும். ஸோ அந்த அது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பண்ணுறதுக்கு. இல்லைன்னா எல்லாம் நல்ல சுடிதாரும் ரொம்ப சீக்கிரம், சுடிதார் மட்டும் இல்லை சாரீஸும் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போயிடும், ஓல்டாகிடும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் ஃப்ரெஷ் அண்ட் லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணத்தான் அது ஆகுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. ஜுவல்ஸுக்குனே நிறைய நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம்? அவசியமா இல்லை? அங்கே விருப்பம் இல்லை, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க அவங்க விருப்பத்தினால அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல. நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன் இல்லையா மேம்? டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், பணமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். இந்த சாரீஸ்க்கு இது போட்டால் நல்லாயிருக்கும், இந்த ஜிமிக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஐயோ அப்படின்னா அடியம்மா அதை மெயின்டைன் பண்ணுறது போரும் போருன்னு ஆயிடும். கண்டிப்பாக ஒரு மூணு சாரீஸ்க்கு காமனாக ஒரு செட்டு வைப்பேன், கண்டிப்பாக மூணு சாரி. அதே மாதிரி ஷூட்டிங்லேயும் எந்த கேரக்டர் பண்ணுறதா இருந்தாலும் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் அவன் வந்து எப்படியா இருந்தாலும் நோட் பண்ணிப்பா, இப்போல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிறா. ஏதோ ஒரு 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 இந்த சீரியல் தானே, ஸோ அதில் வந்து எப்போவுமே ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால அது வந்து உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ண விடலை அப்படின்னா, ஒரு ஷாட்டில் இது போட்டிருப்பேன், இன்னொரு ஷாட்டில் இது போட்டிருப்பேன், அப்படி தெரியும். அதெல்லாம் வேறு பெரிய தப்பு இந்த அந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வம்பே வேணாயா, ஒரு ஒரு பெரிய கல்யாணம் அப்படின்னும் போது டேன்னு ஒன்று வச்சுப்பேன், வீட்டில் இருக்கும்போது சரி அப்படி ஒன்று அப்படி வச்சுப்பேன், அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்குள்ளே தான் நடக்கும். இதுக்கு காமனாக சாரீஸ் வச்சுட்டு இருப்பேன். இது இது காமனாக போட்டுட்டா நீங்கள் எதை வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் வச்சுப்பேன். அதே மாதிரி கழுத்தில் போடுறதும் அது ஒரு 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 ரெண்டு தான் இருக்கும். அந்த அடிக்க அதெல்லாம் ஃபங்க்ஷன், அதுதான் ரெண்டு தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வளையலும் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப பணக்காரி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணிவிடுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு வளையும் இதையும் இப்படி போட்டுருவேன், இதான் பணக்காரி அப்படியே
தங்கத்திலையும் வைரத்திலையும் அப்படியே மினுக்கறா அப்படின்ற மாதிரி இது போட்டுருவேன். இல்லை அவங்க வந்து மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு சொன்னால் இது போட்டுருவேன், இந்த கையில் ரெண்டு அந்த கையில் ரெண்டு அப்படி போட்டுருவேன். ஸோ இது ஸோ யாருக்குமே எந்த சிரமமே இருக்காது, எனக்கும் மறக்காது. ஏன்னா ஒரு டயத்தில் நான் வந்து 2 சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் 4 சீரியல்ஸ்லாம் பண்ணுறாங்க, 2K இப்படி சொல்கிறீங்களாம்மான்னு நினைக்கலாம். பட் 2 சீரியல் இந்த பக்கம் அந்த பக்கம் கிளாஸ் எடுத்துன்னு இந்த பக்கம் கச்சேரி போயிட்டுன்னும் போது இன்னொரு பக்கம் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுன்னும் போது இத்தனை பண்ணும்போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஹேர் ஸ்டைலும் முதல்ல கேரக்டரும் போது செட் பண்ணிட்டுருவேன். ஹேர் ஸ்டைல் காதுக்கு கழுத்துக்கு கைக்கு புடவை டைப்பு கேரக்டர் செட் பண்ணுவேன், தட்ஸ் இட் டன். அதுக்கப்புறம் அந்த சீரியல் முடிகிற வரைக்கும் அது மாறாது. இப்போ சீரியல் ஷூட்டிங்லாம் நடிக்கும் போது அவங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி வந்து ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இல்லை நம்ம போட்டுக்கிறது தானா? இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை மேடம். நீங்கள் என்ன, நான் யூஸ்வலாக கேரக்டரை கொஞ்சம் கேட்டுப்பேன், அது மனசில் கொஞ்சம் படிச்சுப்பேன். ஸோ ஒரு வேளை எங்கிட்ட நம்பிக்கை போல் இருக்கனால மேடம் நீங்கள் எப்படி பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க மேடம்ன்றவாங்க. நம்பிக்கையில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நான் திங்க் பண்ணி டிசைட் பண்ணிடுவேன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி நிறைய வாங்குவீங்களா இல்லை கோல்டு டைமண்ட் அதில் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக வாங்குவேன் அவ்வளோதான். இது எல்லாமே கொஞ்சம் 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 தான். கோல்டு டைமண்ட்லாம் அடிக்கடி கண்டிப்பாக வாங்க மாட்டேன். யோஜனை பண்ணி ஒரு டைம் வாங்குவேன், அது ஒரு 20-30 வருஷத்துக்கு வர மாதிரி வாங்கிடுவேன். ஆர்டிஃபிஷியல் அட்லீஸ்ட் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வர மாதிரி வாங்கிடுவேன், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மிஸ் பாவ் தமிழாக ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கும் கொடுக்கணும். திஸ் இஸ் சந்தோஷ் ஸ்ரீகர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மிஸ் பாவ் தமிழாக. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.